हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி அவல் பாயாசம் பாக்கலாம் ஒரு pan எடுத்துக்கேன் அது ஹீட் ஆனதும் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் முந்திரி திராட்சை ரெண்டு வந்து நல்லா வறுபட்டதும் இப்போ முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் வந்து நம்ம வேற ஒரு ப்ளேட்க்கு மாத்திடலாம் இப்போ இந்த கப்ல வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து அதுல நம்ம ஊத்துன நெய் வந்து அப்படியே தான் இருக்கு அதே நெய்யில ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா போட்டு நல்லா மொறுமொறுன ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நெய்யில வந்து நல்லா வறுபடும் போது நல்லா வந்து கிறிஸ்பியா மொறுமொறுண்டாவோ அந்த மாதிரி ஆகுற வரை நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு இத வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா இது வந்து நல்ல கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்படி கையில எடுத்து பார்த்தோம் அப்படினாவே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு இப்போ வந்து இத நம்ம வேற ஒரு ப்ளேட்ல மாத்தி இத கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் இப்போ அத வேற ப்ளேட்ல மாத்தியாச்சு இப்போ அதே pan-ல வந்து 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கறேன் இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1/2 லிட்டர் milk நான் வந்து எடுத்துர்க்கேன் நல்ல திக்கான பால் வந்து அப்படியே சேர்த்துர்க்கேன் இப்ப பால் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பால் வந்து நல்லா சூடாயி இந்த மாதிரி சைடுல வந்து கொதி வருது இப்போ இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க அவளை வந்து இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணிக்கலாம் அவல் சேர்த்ததும் அதுல வந்து ஹோம்மேட் வந்து நம்ம பாதாம் பவுடர் வச்சிருக்கேன் அது வந்து 2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கறேன் இது வந்து நல்ல திக்னஸ் காகவும் இதல வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது மூணு சேர்த்திருக்கேன் அதனால நல்ல வந்து க்ரீமியா இருக்கும் அதே சமயத்துல நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படி இது இல்ல அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து ஒரு 6-7 முந்திரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு கால் மணி நேரம் போல தண்ணியில ஊற வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துட்டீங்க அப்படினா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும் நீங்க பாதாம் பவுடர் இல்ல அப்படிங்கறதனால இத வந்து நம்ம இந்த ரெசிபியை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படி நினைக்க வேண்டாம் நீங்க அதுக்கு பதிலா நீங்க முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம் இதல கொஞ்சமா வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க நல்ல அவல் வந்து வெந்து வந்துரும் சீக்கிரமா பாத்தீங்க அப்படினா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வெந்தது அப்படினா முடிஞ்சிடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதல வந்து நான் நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் நீங்க வெல்லமும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சிமிலரா ஒரே மாதிரி தான் டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறேன் இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா வந்து திக்கா க்ரீமியா சூப்பரா கிடைச்சிருக்கு இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க thank you